எருதாக சர்ப்பமாக அர்ஜுனனாக ஸ்ரீ ஜெயதீர்த்தர். அக்ஷோப்ய தீர்த்தரின் முன் ஆவேசமாக சென்று நின்றார் ரகுநாத பந்த். நீண்ட காலமாக மக்கட்பேறு இல்லாமல் தவமிருந்து பெற்ற பிள்ளை வாராது வந்துதித்த வான் மழை போல் இறைவன் அளித்த பிள்ளை. நேற்றைய வரை காட்டாற்று வெள்ளம் போல் கட்டுப்பாடுகள் இன்றி அலைந்து திரிந்த பிள்ளை. துருவு கோலம் பூண்டு அக்ஷோப்யரின் அருகே நிற்பதை கண்டதும் ரகுநாத பந்திற்கு கோபமலை கனன்று வெடித்தது. சுவாமிகளே, நீங்கள் செய்தது உங்களுக்கே நியாயமா நீதியா என்று ஓங்கி குரல் கொடுத்தார். ரகுநாதா, கொஞ்சம் பொறுமையாயிரு, பதட்டப்படாதே. பொறுமையாய் இருப்பதற்கு நான் என்ன எருமையா? என் கண் முன்னே என் மகனை இக்கோலத்தில் காண என் மனம் சகிக்கவில்லை. என்ன சொன்னாய், என்ன சொன்னாய்? எருமை என்றா? நீ எருமையோ இல்லையோ எனக்கு தெரியாது, ஆனால் உன் மகன் முன் ஜென்மாவில் எருது. சுவாமிகளே, நீ ஆவேசப்பட்டாலும் உண்மை அதுதானே? சுவாமிகளே, என்ன உளறுகிறீர்கள்? கொஞ்சம் நிதானித்து பேசுங்கள். யாரிடம் பேசுகிறீர்கள் என்பதையும் கவனத்தில் கொண்டு பேசுங்கள். ஆச்சாரிய பீடத்தில் இருப்பதனால்தான் நான் இந்த அளவாவது பொறுமையை கடைபிடிக்கிறேன். நமக்குள் ஏன் வீண் விவாதம்? என் மகனை என்னோடு அனுப்பிவிடுங்கள். நானும் என் வேலையை பார்த்து கொண்டு கிளம்பி விடுகிறேன். ரகுநாதா, உன் மகன் தோண்டு பந்த் இங்கில்லை. தற்போது இவரின் பெயர் ஸ்ரீ ஜெயதீர்த்தர். இதை என்னால் ஒப்புக்கொள்ள இயலாது. என் மகன் எனக்கு திரும்ப வேண்டும். நானும் உங்களிடம் சம்மதம் பெற்றே சந்நியாசம் ஏற்க சொன்னேன். ஆனால் எனக்கு சந்நியாசம் கொடுங்கள், எனக்கு சந்நியாசம் கொடுங்கள் என்று உன் மகன், என் மகன் உங்களிடம் கேட்டதை போல் சொல்கிறீர்களே. நீ நம்பினாலும் நம்பாவிட்டாலும் நடந்தது அதுதான். சுவாமி, இனி வாய் பேச்சில் பயனில்லை. என் சிறு வயது மகனை ஏதோ வார்த்தை ஜாலம் செய்து மயக்கி துருவு பூண வைத்து விட்டீர்கள். உங்களுக்கு அப்படி ஒரு சக்தி என்றால் இப்போது என்னுடைய சக்தியை பாருங்கள் என்றவாறு தன்னுடன் அழைத்து வந்த வீரர்களை விட்டு ஸ்ரீ ஜெயதீர்த்தரை ஆளுக்கு ஒரு பக்கம் பிடித்தவாறு அலாக்காக தூக்கி வரச் செய்தார் ரகுநாதபந்த். கண் இமைக்கும் நேரத்தில் யாராலும் தடுத்து நிறுத்த இயலாத வகையில் ஒரே பாய்ச்சலாக ஜெயதீர்த்தருடன் குதிரையிலே பறந்தனர் படை வீரர்கள். ஜெயதீர்த்தர் வீட்டிற்கு வந்ததும் அவரை தனி அறையிலே அடைத்தார் ரகுநாதபந்த். உடனே வேறு சில ஆட்களை தனது சம்பந்தி வீட்டிற்கு அனுப்பி கையோடு தனது மருமகளை, அதாவது தோண்டுராயரின் மனைவியை அழைத்து வர ஏற்பாடு செய்தார். இங்கே தனது வீட்டில் வேறொரு அறையை மிக பிரமாதமாக அலங்கரிக்க செய்தார். சாதாரண முதலிரவு அறையை விட பல மடங்கு பொலிவுடன் நறுமண மலர்களாலும் வாசனை திரவியங்களாலும் அலங்கரிக்க செய்தார். மருமகள் வந்ததும் நிஷேக முகூர்த்தத்திற்காக அந்த அலங்கரிக்கப்பட்ட அறைக்குள் தனது மகனையும் வலுக்கட்டாயமாக உள்ளே அனுப்பி அறை கதவை சாற்றினார் ஜெயதீர்த்தரின் பூர்வாசிரம தந்தை. பெண்கள் எல்லாம் கூடி எப்படியும் துறவியாகிய உள்ளவரை சம்சாரியாக்க வேண்டும், அது உன் கையில்தான் இருக்கிறது என்று ஜெயதீர்த்தரின் பூர்வாசிரம பத்னியிடம் எடுத்துரைத்தனர். உள்ளே கட்டிலின் மீது ஸ்ரீ ஜெயதீர்த்தர் எந்தவித சலனமும் இன்றி அமர்ந்திருந்தார். முதல் இரவு கனவுகளோடும் ஊராரின் அறிவுரையை எப்படி நிறைவேற்றுவது என்கின்ற யோஜனையோடும் தன் கணவனை வணங்கி அச்சமும் நாணமும் கலந்து லேசாக ஏறிட்டாள். அவளுக்கு அழுவதா சிரிப்பதா என்றே தெரியவில்லை. சிங்கார ரசம் கொஞ்சம் வார்த்தைகள் பேசி பாரியாலை நோக்கி ஒரு வசீகர நகை சிந்த வேண்டிய கணவன் கைகளை உயர்த்தி ஆசி வழங்குவதைக் கண்டு அவளுக்கு மனது ஏதோ செய்தது. பெரியோர்கள் சொல்லியிருந்த அறிவுரையின்படி கணவனின் காலில் விழுந்து நமஸ்கரித்து எழுந்து கட்டிலுக்கு சற்று தள்ளி வைக்கப்பட்டிருந்த பாலை எடுத்துக்கொண்டு கணவனை நோக்கிய போது அவள் எழுப்பிய சப்தம், அவள் போட்டு அலறல் அந்த கிராமத்தையே உலுக்கிவிட்டது. உலுக்கி பெற்றோரும் மற்றோரும் என்னவோ ஏதோ என்று கதவை தட்டினர். உள்ளே வாருங்கள் என்று ஜெயதீர்த்தரின் குரல் கேட்டு கதவை திறந்து கொண்டு உள்ளே சென்ற போது மருமகள் மயங்கி விழுந்திருந்தாள். நீர் தெளித்து மயக்கம் தெளிவித்த பின்னர் அவள் சொன்ன செய்தி எல்லோரையும் ஆச்சரியப்பட வைத்தது. என்னமா சொல்கிறாய், நிஜமாவா சொல்கிறாய்? ஆமாமா, இவர் உங்கள் மகனே அல்ல, மிக பெரிய சர்ப்பம். அங்கே சுவாமிகள் இவனை எருது என்கிறார், நீயோ சர்ப்பம் என்கிறாய். என்னமா இது புரியாத புதிராக இருக்கிறது.
நான் சொல்வது உண்மை. இவரை நான் மிகப்பெரிய சர்ப உருவில் கண்டேன். இவர் சாமானியமானவர் அல்ல. இவருடன் எப்படி சேர்ந்து என்னால் வாழ்க்கை நடத்த முடியும்? சுவாமிகள் சொன்னபோது ஏற்படாத நம்பிக்கை மருமகள் சொன்னபோது ஏற்பட்டது. உடனே தனது மகனை அழைத்து கொண்டு நேரே அக்ஷோபியரிடம் சென்றார் ரகுநாதபன். சுவாமி, என்னை மன்னித்து விடுங்கள். மகன் மீது இருந்த அதீத பாசத்தினால் மகிமை புரியாமல் ஏதேதோ பேசி மிகவும் முரட்டுத்தனமாகவும் நடந்து கொண்டு விட்டேன். இதோ உங்கள் பொருளை உங்களிடமே திரும்ப தந்து விட்டேன். இவன் எனது பொருள் அன்று. இந்த மத்வ சித்தாந்தத்திற்கே, ஆன்ம உலகிற்கே சொந்தமானவன். உங்கள் குலம் வளரவில்லையே என்று கலங்க வேண்டாம். உங்களுக்கு இன்னொரு மகன் பிறப்பான். அவன் இப்பகுதியின் சிற்றரசனாக திறம்பட விளங்குவான் என்று ஆசி கூறி அனுப்பி வைத்தார். ஸ்ரீ ஜெயதீர்த்தர் ஸ்ரீ அக்ஷோபியரிடம் ஸ்ரீ மத்வாச்சாரியரின் 37 கிரந்தங்களையும் கற்க துவங்கினார். சுவாமி, இவை யாவும் எனக்கு ஏற்கனவே பரிச்சயமானதை போல் இருக்கிறதே சுவாமி. ஆம் ஜெயதீர்த்தா, எல்லாம் நீ ஏற்கனவே கேட்டுணர்ந்ததுதானே. அதுவும் ஸ்ரீ மதானந்த தீர்த்தரனும் ஸ்ரீ மத்வாச்சாரியரால் உரைக்கப்பட்டு கேட்டவனாயிற்றே. ஆமாம் சுவாமி, எனக்கு எல்லாம் நினைவிற்கு வருகிறது. அது என்ன நினைவு? ஸ்ரீ மத்வாச்சாரியார் தாம் எங்கு சென்றாலும் தமது ஓலை சுவடிகளை ஒரு எருதின் மீது வைத்து எடுத்துச் செல்வதை வழக்கமாக்கி கொண்டிருந்தார். சிஷ்யர்களுக்கு பாடம் சொல்லி தரும்போது இந்த எருதும் பிரதி தினமும் உடன் அமர்ந்திருக்கும். இப்படி இருக்கையில் ஒரு நாள் நமது ஆச்சாரியர் இவ்வளவு சிறப்பாக பாடங்களை சொல்கிறாரே, இவருக்கு பின் இதை போல நமக்கு பின் வருபவர்களுக்கு யார் அமைவார் என்ற வினா சிஷ்யர்களுக்குள் எழுந்தது. ஒரு சிஷ்யன் இதை ஸ்ரீ மத்வரிடமே கேட்டும் விட்டான். சிஷ்யர்களே, உங்களுக்கு அந்த அச்சம் வேண்டாம். எனது கிரந்தங்களுக்கு அதி அற்புதமாக உரையை எழுத வல்லவர் இங்கே நம்மோடையே இருக்கிறார். அப்படியா? அது யாராக இருக்கும்? நாமாக இருக்குமா என்று சிஷ்யர்கள் ஒவ்வொருவரும் தமக்குள்ளே நினைத்து கொண்டனர். எனினும் அது யார் என்று தெரிந்து கொள்ளும் நோக்கில், அது யார் சுவாமி, அந்த பாக்யவான் யார் சுவாமி என்று வினவியதும், இதோ படுத்திருக்கிறதே, இந்த எருதுதான் எனது கிரந்தங்களுக்கெல்லாம் உலகம் போற்றும் உன்னத உரைகளை எழுத போகிறது என்று ஸ்ரீ மத்வாச்சாரியார் பதிலளித்தார். சிஷ்யர்கள் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டனர். இதென்ன கொடுமை! நம்மில் யாராவது ஒருவரை சுட்டி காட்டாமல் இந்த சுவடி சுமக்கும் எருதுவை சுட்டி காட்டிவிட்டாரே, இதை சும்மா விடுவதா என்று சிஷ்யர்கள் மனம் வெதும்பினர். எருது உயிரோடு இருந்தால்தானே இந்த பிரச்சனை. நாம் சாபம் அளித்து கொன்று விடுவோம் என முடிவெடுத்து இந்த எருது சர்ப்பம் தீண்டி இறக்க கிடவது என்று சாபமிட்டனர். எருதுவும் அதே போல் சர்ப்பம் தீண்டி இறந்தது. இதை அறிந்த மத்வர் துவாதச ஸ்தோத்திரத்தை மனமுருக பாராயணம் செய்ததும் இறந்த எருது ஜம்மென்று எழுந்து நின்றது. இதை கண்டு சிஷ்யர்கள் தலை குனிந்து நின்றனர். சிஷ்யர்களே, இந்த எருதை சாமான்யமாக எண்ணிவிடாதீர்கள். இது தனது மறுபிறப்பில்தான் எனது நூல்களுக்கு உரை எழுத போகிறது. மறுபிறவி இருக்கட்டும். இந்த எருதின் முற்பிறவியை அறிந்திருந்தால் நீங்கள் இப்படிப்பட்ட காரியம் செய்ய முனைந்திருக்க மாட்டீர்கள். ஆம், இது முற்பிறப்பில் இந்திரனின் அம்சமான பார்த்தன். அர்ஜுனனா? ஆமாம், நான் பீமனாக இருந்தபோது இந்திரன் அர்ஜுனனாக வடிவெடுத்திருந்தான். பாரத போரிலே நாங்கள் வென்றதும் அர்ஜுனன் செய்த ஒரே தவறு, நான் வென்றேன், நான் வென்றேன் என்று கூறியதுதான். அதை கேட்ட பார்த்தனின் ரதத்து கொடியில் இருந்த வாயுதேவர், அர்ஜுனா, ஜெயம் உன்னால் மட்டும் வரவில்லை. உன் மூலம் ஜெயத்தை வரவழைத்தவர் பகவான். இதை உணர்ந்து கொள். உன் அறியாமையை நீக்கு என்றதும், வாயுகுமாரா, என் தவற்றினை உணர்ந்தேன். பகவானை பற்றி உன் வாயிலாக நான் உணர ஆசைப்படுகிறேன் என்றான் பார்த்தன். அப்படியே ஆகட்டும் பார்த்தா, நான் இன்னொரு அவதாரத்தில் மத்வராக அவதரிப்பேன். அப்போது நீ எருதாக வடிவெடுத்து அனைத்தையும் செவிமடுப்பாய். அதற்கு அடுத்த பிறப்பில் உன்னதமான விளக்கங்களையும் எழுதுவாய். மங்களம் உண்டாகட்டும் என்றதும் பார்த்தன் மகிழ்ந்து போனான். அந்த பார்த்தன் தான் இந்த எருது. இதுதான் அடுத்த பிறவியில் எனது கிரந்தங்களுக்கு டீக்கை என்னும் உரை எழுத போகிறது என்றதும் சிஷ்யர்கள் எல்லாம் அந்த எருதினை தொழுதனர் என்பது வரலாறு. என்ன ஜெயதீர்த்தா, பாடங்களை எல்லாம் முன்பே கேட்டது போல் இருக்கிறது என்றாயே, அது எதனால் என்று முழுவதும் நினைவிற்கு வந்துவிட்டதா என்று அக்ஷோபியர் கேட்டதும், வந்தது சுவாமி, அனைத்தும் வந்தது சுவாமி
இனி நான் என் பணியினை மேற்கொள்ள எனக்கு ஆணையும் ஆசியும் வழங்க வேண்டும் சுவாமி. அப்படியே ஆகட்டும் ஜெய தீர்த்தா என்று அகம் அலர்ந்து சிறிது காலம் கழித்து காக்கினி நதி தீரத்தில் மல்கேடா எனும் இடத்தில் ஸ்ரீ அக்ஷோபியர் பிருந்தாவனஸ்தரானார். இதன் பின்னர் தாம் முதன் முதலாக அக்ஷோபிய தீர்த்தரை சந்தித்த சந்தியாவளிக்கு சென்றார். பீம நதிக்கரையில் தமக்கும் தனது குருவிற்கும் நிகழ்ந்த சம்பாஷணைகளை நினைத்து நினைத்து பூரித்தார். அங்கிருந்த ஜெய துர்கையின் அருகில் அமர்ந்து தவம் இயற்றினார். எந்த பீம நதிக்கரையில் தம் வாழ்வில் ஒரு திருப்பம் ஏற்பட்டதோ அதே பீம நதிக்கரையில் தமது அவதார நோக்கம் நிறைவேறவும் குருவின் அருள் வாக்கு மெய்ப்படவும் துர்கா தேவியை நோக்கி தவம் இயற்றினார். ஸ்ரீ ஜெயதீர்த்தரின் கடினமான தவத்திற்கு இறங்கி ஸ்ரீ ஜெயதுர்கா தேவி பிரசன்னமாகி எழுதுகோல் ஒன்றை அளித்து அருள் வழங்கி மறைந்தார். துர்கா தேவியினால் வழங்கப்பெற்ற எழுதுகோல் நிகழ்த்திய விந்தைகள் அநேகம். ஸ்ரீ ஜெயதீர்த்தரின் வாழ்வில் இதன் பின் நிகழ்ந்தவை ஏராளம். இவர் இல்லையேல் மத்வ மதமே இல்லை எனலாம். ஸ்ரீ ராகவேந்திரருக்கு ஸ்ரீ ஜெயதீர்த்தரின் கிரந்தங்களின் மேல் அலாதியான ஈடுபாடு. ஸ்ரீ ராகவேந்திரரின் நிறைய கிரந்தங்கள் இவரது நூல்களை அடியொற்றியதாகவோ விளக்கம் அளிப்பதாகவோ அமைந்திருக்கும். அப்படிப்பட்ட ஸ்ரீ ஜெயதீர்த்தரின் அனைத்து பெருமைகளையும் நம்மால் இந்நூலில் பட்டியலில் இடமுடியாது. ஸ்ரீ ராகவேந்திர மகிமை ஐந்தாம் பாகத்திலும் இன்னும் சில விஷயங்களை எழுதுகிறேன். நவ பிருந்தாவன அத்தியாயத்தில் எழுதியிருந்தது போல ஸ்ரீ ஜெயதீர்த்தரின் மூல பிருந்தாவனம் எது, மிருத்திகா பிருந்தாவனம் எது, நவ பிருந்தாவனத்தில் இருப்பது எது, மல்கேடாவில் இருப்பது எது என்பது பற்றிய முடிவை உங்கள் முடிவிற்கே விட்டுவிடுகிறேன். இதை பற்றி ஒரு பண்டிதரிடம் நான் விவாதித்துக் கொண்டிருந்த போது அவர் வேறு ஒரு நுணுக்கத்தையும் கூறினார். அதாவது மகனீயர்களின் மூல பிருந்தாவனம் அந்த காலங்களில் எல்லாம் வெள்ளை கருங்கற்களால் உருவாக்கப்பட்டிருக்கும் என்றும், மிருத்திகா பிருந்தாவனங்கள் கருப்பு கற்களால் சலவை கற்களால் அமைக்கப்பட்டிருக்கும் என்பதையும் சுட்டிக்காட்டினார். ஸ்ரீ ராகவேந்திரரின் மந்திராலய மூல பிருந்தாவனம் கருப்பு கல்லால் இருக்கிறதென்றால் கல்லை மட்டும் வைத்து மிருத்திகா பிருந்தாவனம் என்று கூற முடியாது. ஜீவனோடு பிரவேசித்ததால் அந்த கல் என்றும், ஸ்ரீ ராகவேந்திரருக்கு பிறகுதான், அதாவது ஸ்ரீ ராகவேந்திரரிலிருந்துதான் கருப்பு கல் பிருந்தாவனம் அமைந்து வருகிறது என்றும் அவர் கூறினார். நவ பிருந்தாவனத்தில் இருக்கும் ஸ்ரீ ஜெயதீர்த்தரின் பிருந்தாவனம் வெள்ளைக்கல், மல்கேடாவில் இருக்கும் பிருந்தாவனம் கருப்புக்கல். எனவே நவ பிருந்தாவனத்தில் மூல பிருந்தாவனம் என்றும், மல்கேடாவில் மிருத்திகா பிருந்தாவனம் என்றும் அவர் கூறினார். இந்த கல் விஷயம் குறித்தும் உங்களிடம் இருந்தும் கருத்துக்களை எதிர்பார்க்கிறேன். அடுத்தடுத்த அத்தியாயங்கள் கூட நாம் கல் பற்றித்தான் பார்க்க போகிறோம். ஒகேனக்கல், பீமனின் கல், பால்கல், தயிர்கல் பற்றியெல்லாம் மிகவும் சுவையான சம்பவங்களை பார்க்க போகிறோம். ஒகேனக்கல் நிகழ்வுகள் ஸ்ரீ ராகவேந்திரரின் முற்பிறப்பான நவ பிருந்தாவன நாயகரான ஸ்ரீ வியாசராஜரை பற்றியது. ஸ்ரீ ராகவேந்திரர் தமது வியாசராஜ அவதாரத்தில் புரிந்த மகிமைகளை ஒவ்வொரு பாகத்திலும் கொஞ்சம் கொஞ்சம் பார்த்து வருகிறோம். அந்த வகையில் இந்த பாகத்தில் ஒகேனக்கலில் ஸ்ரீ வியாசராஜர் நிகழ்த்தும் மகிமையில் கல் மனது கூட கரையும்.